சாய்ராம், நாம் இன்று பார்க்க போகும் பதிவு விநாயகருக்கு ஏன் அருகம்புல் சாற்றுகிறோம், அப்புறம் அருகம்புல்லோட மகிமை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலில் ஆன்மீக தகவல்கள், கோயில் பதிவுகள், பஜன்ஸ், கிச்சன் ரெசிபீஸ் அந்த மாதிரி பல பதிவுகள் இருக்குது. செக் பண்ணி பார்த்து நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது விநாயகரோட அந்த அருகம்புல் மாலை பற்றி இப்போ பார்ப்போம். கணபதிக்கு உகந்தது அருகம்புல் என்கிறது விநாயகர் புராணம். கணபதிக்கு ஏன் அருகம்புல் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. யம தர்மராஜாவோட மைந்தனான அனலாசுரன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்திரன் முதலான தேவாதி தேவர்களெல்லாம் அப்படியே விழுங்கி சாப்பிடணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அமக்கலம் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆச்சு, அந்த தேவாதி தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, விநாயகர்கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆகி போய் கேட்குறாங்க எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு விநாயகர்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ என்ன அது, விநாயகர் வந்து அனலாசுரனை போரிட்டு அவனை அப்படியே வந்து விழுங்கிடுறார். அனலாசுரன்றவன் ஒரு அரக்கன், அவன் வந்து ரொம்ப உஷ்ணத்தன்மை உடையவன், வெப்பம் நிறைந்தவன். அவனை முழுங்கிட்டவன என்னாச்சு, விநாயகருக்கு வயிறு பகுதி உடம்பே வந்து உஷ்ணமாயிடுது. அவருக்கு ரொம்ப வெப்பத்தால் வந்து விநாயகர் ரொம்ப வந்து வேதனையில் இருக்கார். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் தேவாதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விநாயகரை குளிர்விக்கிறதுக்கு நிறைய வைத்தியங்க பண்ணுறாங்க. அதாவது என்ன மாதிரி வைத்தியம்னா, வர்ண பகவான் வந்து மழை பொழிகிறாரு, அப்புறம் வந்து அமுத கலசத்துலேருந்து எடுத்து அமுதத்தை வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்பயும் அப்போது விநாயகர் வந்து குளிர்விக்க முடியல, அப்பவும் வெப்பத்தன்மையோடு தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முனிவர்கள் தேவர்கள்லாம் சேர்ந்து அருகம்புல்ல கட்டுக்கட்டாக எடுத்து அதை வந்து வயிற்றுப்பகுதியில் வந்து கட்டுறாங்க. அந்த வயிற்றுப்பகுதியில் கட்டின உடனே என்னாச்சு, விநாயகர் வந்து குளிர்விக்கிறார். அதால் வந்து அர்ச்சிக்கிறாங்க, அருகம்புல் மாலையாக போடுறாங்க வயிற்று பகுதியில் கட்டுக்கட்டாக கட்டி விட்டுட்டு. அப்புறம் அருகம்புல்லே அர்ச்சித்து அவருக்கு வந்து ஸ்லோகம் சொல்லி இது பண்ணுறாங்க. அதன்பின் தான் அனலாசுரனால் ஏற்பட்ட அந்த வெப்பம் வந்து தணிந்து ஆனைமுகன் தொந்தி குளிர்ந்தது. விநாயகரை முதுமுழு கடவுள் என்று புராணம் சொல்கிறது. உலகின் முதல் தோன்றிய உயிர் அருகம்புல் என்று தெரிவிக்கப்படுகிறது புராணம். பல பல பிறவிகள் கடந்து ஆன்மாக்கள் மழை வழியாக வந்து அருகம்புல் நுனியில் துளிர் நீராக வந்து உட்கார்ந்து கொள்கின்றது. அருகம்புல்லை பசுக்கள் சாப்பிடுகின்றன, பிறகு அது எருவாகிறது, உரமாகிறது, பச்சை பயிர்களுக்கு செல்கின்றது, உணவாகிறது, உணவாக இருந்து உயிர்நிலைக்கு செல்கிறது, உயிரணு ஆகிறது, பிறகு பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்று கருவாகி சிசுவாகி குழந்தையாகி மனித பிறவியாகிறது. இத்தகைய பெருமைக்குரியது அருகம்புல். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதால் அவர் அருளும் பொருளும் அள்ளித்தந்து நம்மை ஆசிர்வதிப்பார். விக்ன கணபதி சங்கடங்கள் தீர்க்கும் சங்கட சதுர்த்தி போது நம் குழந்தைகள் கையால் அருகம்புல் மாலை வாங்கி விநாயகருக்கு செலுத்து சொல்லுங்கள். குழந்தைகள் வளர்ச்சியும் ஞானமும் கீர்த்தியும் உண்டாகும். மேலும் அருகம்புல் மருத்துவ குணம் உள்ளதால் அதனை பருகும் நீராக அரைத்து வடிகட்டி அருந்துகிறார்கள். உடல் நலத்திற்கு நல்லது, அதுவும் காலை வெறும் வயிற்றில் அருந்த வேண்டும். நாம் ஏதோ புல்தானே என்று இல்லாமல் அதன் பயனை கொண்டு செயல்படுங்கள். ஓம் கணபதியே போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதிய தகவல்களுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். மீண்டும் நன்றி கூறி விடுவது உங்கள் பவானி, பவானி சை சேனலிருந்து.